சூரியன் மறைவதற்குள் நான் யார் கழுத்துல அது கயிற போறேன் இல்ல, நான் கழுத்துல கயிற போட்டு ஊஞ்சல் ஆடிடுவேன். என்ன சொல்றான்? இன்னைக்கு கல்யாணம் ஆகலன்னா கழுத்துல கயிற போட்டுவிட்டு ஊஞ்சல் ஆடிடுவானோ? நம் குலாச்சாரப்படி வள்ளிக்கு கல்யாணம் ஆகும் முறை ஏழு பேர் மழையை திறக்க கூடாது. மகாராணி, நமது வள்ளி அம்மையாரை மனம் செய்து கொள்ள வந்திருக்கும் வீரர்களில் ஒரு புனிதமான வீரனின் ஓவியம் இது. கால வயசு, கருத்த மீச, பொருத்தமான உருவம், என்ன அழகு, என்ன அழகு! என்னம்மா கேள்வி? உனக்காக இளவரசர்கள் எல்லாம் அவையிலே காத்திருக்கிறார்கள். அப்பா, எனக்கு இப்போது திருமணம் அவசியம் தானா? ஒரு கன்னிப்பெண் கேட்க வேண்டிய கேள்வியாயிது. நல்லா சொல்லு மணி. எனக்கு இஷ்டம் இல்லை அம்மா. அப்படியானால் வந்திருக்கும் இளவரசர்கள் அத்தனை பேரும் ஏமாற்றத்துடன் திரும்ப வேண்டியதானா? காரியம் முடிஞ்சாப்பிலதான் கல்யாணம் ஆனாப்பிலதான். மனம் திட்டு புள்ள மனம் கல் என்பது போல் அவர்கள் உள்ளமாக பேசுவது தவறம்மா. சுதந்திரமான பறவை நிரந்தரமான பஞ்சரத்தில் அடைபட வேண்டுமா? சந்தேகம் இல்லாமல் இளமையான பறவைகளுக்கு இல்லறம் என்ற பஞ்சரம் அவசியம் இருக்க வேண்டும். அப்படியான நான் என் மாதா பிதாவை மறக்க வேண்டும், நீங்களும் உங்கள் மகளை பிரிய வேண்டும். அப்படித்தானே வள்ளி? நீ கல்யாணம் செய்துக்கல, அதே கடந்த நானும் மனத்தில் தம்பிடுறேன். நான் வந்து கையில திருவோடு வைக்கிறேன். ஆமா, நான் முன்கோபி, இப்பவே சொல்லிவிட்டேன். தங்கத்துக்கு எழுத்து தலைகளா இருக்கு. என்னமா என் தலை எழுத்து எப்படி இருக்கா? எனக்கு தெரியாது. எனக்கு உடனுக்கு கண் கிடைத்தது போல இருந்திருந்தும் ஒரே மகள். அப்படி ஒரே ஒரு மகளாகவே இருக்க விரும்புகிறேன். யாருக்கும் மருமகளாக இருக்க விருப்பம் இல்லை அம்மா. எப்பயா எங்களுக்கு கலாடு வந்ததுக்கு அப்புறமா? அப்பா, வள்ளி விஷயத்தை தள்ளி வைங்க, முதல்ல எங்க விஷயத்தை கவனிங்க. என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் வந்த இளவரசர்களை மதிக்காதது வள்ளியின் குற்றம். குற்றம் வள்ளியின் மீதல்ல, உன் மீதுதான். குற்றம் என் மீதா குருதேவா? வேடுவர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை மறந்து விட்டாயா? எப்படி மறக்க முடியும் குருதேவா? நம் குலப்பெண்கள் பருவமடைந்ததும் காவலுக்காக திணைப்புணம் செல்வதும் சென்ற இடத்திலே காதல் கனிவதும் கனிந்த பிறகு மனம் புரிவதும் தானே முறை? ஆமாம், அதுதான் முறை. நம்பி, நம் குலாச்சாரப்படி வள்ளியை உடனே திணைப்புணத்திற்கு அனுப்பு. திணைப்புணத்திற்கு அனுப்பினா குறிஞ்சி கடவுளுக்கு வேண்டிய திணையை சேர்க்கும் போதே மாப்பிள்ளை தேடி வருவார். அப்படியா? ஆமா. அமைச்சரே, நமது வள்ளி திரைப்பணம் செல்வதற்கு வேண்டிய ஏற்பாடை உடனே செய்யுங்கள். அப்படி சொல்லுனாரா? சும்மா நான் சொன்னா சுண்ணாமல் இருக்கு சூட்சம், அந்த சூட்சமத்தில் இருக்கு மோட்சம். டே சங்கிலி, புறப்படுறா, உனக்கு அங்கதான் அடிக்க போது யோகம். என்ன வள்ளி, நாங்க போனா கல்யாணம் செய்துக்கிறதுக்கு உனக்கு பொண்ணும் எங்களுக்கு மாப்பிள்ளையா? அதாவது திணைப்பணத்துல கதிர் குத்துற பருவத்திலையும் குருவி குத்துற பருவத்திலையும் கன்னி பெண்கள் தான் காவல் காக்கணுமா, கதிர் இருக்கணுமா, படையில் படைக்கணுமா? அதுதான் நாரதர், திருலோக சஞ்சாரி. திருலோக சஞ்சாரி என்னது?
நாரதர்னா கலகம் பண்றாளுன்னு நினைக்கிறேன். நாரதர் கலகம் நன்மையில் தான் முடியும். முடியும் போதான நன்மை. ஆரம்பத்துல கலகம் அதான் இப்ப தெரிஞ்சு போச்சு. நம்ம தூங்கிட்டு தானே இருந்தான். அதான் கால் பாட்டு பேசாம போக வேண்டிதானே. நம்மள நாராயணான்னு சொல்லி எழுப்பி இப்ப கலகம் பண்ணிட்டு இருக்காருல்ல. இது என்னடா பெரிய வம்பா இருக்கிறது? வரி விடுங்க. தனி தனி என்னங்க ஐயா, உள்ள சின்னஞ்சிருக்கெல்லாம் நிறைய இருக்குது. அந்த சம்சாரி தான் போகலாம். உங்களை மாதிரி சஞ்சாரி வெட்டி பறிக்க எத்தினா குட்டிக்கு வரும் கூட்டாடுமா? உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் சரியில்லை. நேர வைத்தியர் வீட்டுக்கு போங்க. அங்க எதுக்கு போகணும்? மருந்து இங்க இருக்க. என் உடலை கிள்ளி கிள்ளி, என் உள்ளத்தை கிள்ளி கிள்ளி, என் உயிரையே கிள்றிய கிள்ளி. ஓஹோ, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த ஆசை அன்பு இது அன்பு, இது காதல். இங்க கொஞ்சம் நின்றுங்க. யாரு வந்தாலும் உள்ள வராதீங்க. இப்படி எல்லாம் கேள்வி பள்ளியனா வரப்படாதே. உனக்கு வயசு பத்தாதே. விருப்பு அவ எனக்காக வளர்ந்தவன். உண்மை உன்னை விட அவ வளர்ந்தவன். வேண்டா, உங்க ரெண்டு பேருக்கு உருவ பொருத்தமாவது வேணாமரா? வேண்டாம், உள்ள பொருத்தம் இருந்தா போதும். எனக்காகவே பிறந்தவரா? பேசாது. அவ பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தீர்மானம் பண்ணியாச்சு. ஏன்டா ஆனா பொண்ணான்னு தெரியாமலா? அத பத்தி என்ன? ஒருவேளை பிறந்தது ஆம்பளை இருந்தா சிநேகிதே, பொண்ணா பிறந்தா சிநேகிதி. எப்படியோ எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சிநேகிதான் வளரணும். தம்பி, நான் சொல்றது கேட்டான். நான் அண்ணன்டா, நீ தம்பிடா. அதனாலதான் இடைஞ்சல் தொல்லை. உலகத்துல கடமைக்காக தலையை கொடுத்திருக்கான்டா தம்பி. கடமைக்காகத்தான தலையை கொடுத்தான். ஆமா, எவனாவது காதலுக்காக கொடுத்தானா? நீ கொடு. ஹெல்த்துக்காக கொடுக்கறதா? இந்த பாருல, ஒண்ணு சொல்றேன். அண்ணன் தம்பிக்குள்ள விரோதம் வரணும்னா ஒண்ணு பணம், இன்னொன்னு பெண்ணு. பொண்ணு பணத்தால நமக்குள்ள விரோதம் வராது. வராது இல்லையா? கேவலம் ஒரு பெண்ணால நம்ம ரெண்டு பேரும் சேட்ட மாட்டானே. பிரியாணுமா? இப்ப நான் வந்தேன். கலைப்பாளத்திற்கு வந்தால் வள்ளிக்கு திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்த்தோம், நடக்கவில்லை. அதனால் நமது வேதனையும் தீரது. ஆகவே நாமே நமது தங்கை வள்ளிக்கு நல்ல வரனாக பார்த்து திருமணம் செய்து வைப்பதுதான் நமது முதல் கவலை. இனிமேல் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யாரது அது? நான் தான் உங்கள் அத்தை மகன். அத்தை மகனா? பேரு ஆண்டி. ஆண்டினா என்ன ஆண்டியா? சுள்ளி ஆண்டியா? பழனி ஆண்டியா? பிச்சாண்டி. என்ன பிச்சை? எலும்பிச்சை. என்ன எலி? என்ன காதலிடா? காதலியா? அந்த எலி எங்க இருக்கு? எலி அல்ல, நான் தேடி வந்தது வள்ளியே. கவலைப்படாதீர்கள் மைத்துனர்களே, இனி உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்துவிடும். அப்படியானால் உங்கள் ஆதரவோடு நான் வள்ளியிடம் செல்லுகிறேன். வெற்றியோடு திரும்பி வருகிறீங்க. அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, நமது காரியம் வெற்றி அடைந்து விட்டது. நமது தங்கைக்கு தந்த கணவன் கிடைத்து விட்டான் என்பதை நீங்கள் எல்லோரும் ஆமோதிக்க வேண்டும் என்று. என்னடா அது? படா சரக்காடா. அப்பப்பா, என் கல்யாணம் எப்பப்பா? வள்ளி கல்யாணம் ஆறதுக்குள்ள ஏன் சொல்லி குதிக்கிறேன்? வள்ளிக்கு தான் சொல்லி வச்ச மாதிரி மாப்பிள்ள வந்துட்டானே. மாப்பிள்ளையா? அத்தை மாவன். அத்தை மாவன? அத்தை மகனா? எங்க அத்தை மகன்? அத்தை? உனக்கு என்ன தெரியும்? அத்தை ஒருத்தர் இருந்திருப்பா. இருந்திருப்பா?
எனக்கு தெரியாம எப்படி அத்தை முளைச்சுட்டா? உங்களுக்கு தெரியாம மகன் முளைச்சிருக்கானே, அத போல அத்தை வச்சு இருந்திருக்கணும், மகன் ஓட்ட முளைச்சிருக்கான. ஆமா பண்ணா, சொட்ட வார குட்டி கணக்கா ஒரு அத்தை மாமா வந்தான் பாரு, அவன் தான் வள்ளி கேட்ட. அப்பா அத்தை மகனா? அத்தை மகனேதான், சந்தேகமே இல்லை. சந்தேகமே இல்லை, உனக்கு பித்தம் தலைக்கேறிவிட்டது. உண்மை உண்மை நன்று சொன்னாய், உன் மீது கொண்ட காத பித்தம். அதனால் தான் தேனே மானே என்று கண்டபடி உணர்கிறாயோ? ஆனா உணரவில்லையே. உண்மையைத்தான் கூறுகிறேன், நான் தேடி வந்த கபரிமான் நீயே தான். கபரிமான் தான், ஆனால் தவறையும் உன் கண்ணியில் விழும் என்று எண்ணிவிடாது. ஆஹா, அப்படியும் சொல்லிவிடாதே. என் பரம்பரையே மான் வேட்டையாடி இருக்கிறது. என்ன? ஆமாம், என் அப்பன் கையிலே ஒரு மானை வைத்துக் கொண்டு தா தை என்று கூத்தாடினான். என் மாமனும் ஒரு மானை கனையாரை வீட்டினான். இப்படி எல்லோரும் மான் வேட்டையாடி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது எத்தனை கட்டுக்காவல் இருந்தாலும் நான் தேடி வந்த கபரிமானை விட்டு போவேனா? ஐயா, நீ மனித பிறவி இல்லை. உண்மை சொன்னாய், நான் யார் என்பதை நீ தெரிந்து கொண்டால்? நீ யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, வந்த வழியை திரும்பு. திரும்பி விடுகிறேன். தனியாக திரும்புவதை விட ஒரு ஜதையோடு திரும்பினால் எவ்வளவு அழகாக இருக்கும். ஐயா வேடுவரே, மலையே அசைந்தாலும் இந்த மனம் அசையாது, மரியாதையாக போய்விடு. போவதா? நான் காதலித்த பொருளை கைப்பிடிக்காமல் போவதா? தொடாது, தொட்டால் என் உயிர் போய்விடும். தொடாவிட்டால் என் உயிர் போய்விடும். நெருங்கினால் என் மனம் கவர்ந்த முருகன் உன்னை சும்மா விட மாட்டேன். பார்க்கலாம், என் இரு கைகளால் உன்னை கட்டி அணைக்கும் போது அந்த பன்னீர் டிஜன் என்ன செய்வான் பார்த்து. வள்ளி, வள்ளி, தங்கச்சி, வள்ளி, 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 என்ன நடந்ததுமா? மகா முரடன், மாய திருடன். மாமன் மகன் என்று சொல்லிக்கொண்டு மானை தேடி வருவதை போல் ஜாடை காட்டி கடைசியில் என்னையே. என்ன சீதா, என்ன செஞ்சிருப்பான்? கண்ணே காதலியன்னு நான் கிள்ளிக்கிட்ட கெஞ்சன மாதிரி. ஆமாப்பா, பேச்சோடு நில்லாமல் என்னை நெருங்கியும் விட்டான். முருகா என்றேன், உடனே இந்த வேங்கை மரமாக மாறிவிட்டான். மரமாவதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? கற்புக்கு முன்னே கடவுளா இருந்தாலும் அடிமைப்பட்டுத்தானே ஆக வேண்டும். தங்கச்சியோட அழக பார்த்தா யாராயிருந்தாலும் ஸ்தம்பிச்சு மரமாயித்தானே தீரணும். நீ ஒண்ணு நல்லா ஆயிருக்கும், இவனும் மரமா மாறிட்டான். மரத்தை வெட்டி விட்டுங்கள். வேண்டாம் அப்பா. ஏமா, இப்படி முறை தவறி வருபவர்களுக்கு இந்த கதிதான் நேரும் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். அதுவும் சரிதான். வள்ளி, நீ பரணுக்கு செல்லுமா? சரியப்பா. ஐயோ மச்சா, வள்ளி தினப்பணத்தை காப்பாத்தினாலும் வள்ளிய காப்பாத்த ஒரு நல்ல பிள்ளை இல்ல. என்னப்பா அப்படி சொல்லிட்டீங்க? கையில வில்லெடுத்தா கரடியும் இடறி விழும். தெரியுமா? அப்படி சொல்லுங்க, வீட்டி பாலா அம்பு வில்லு கத்தி கட்டாரி சூளம் இப்படி ஏழு ஆயுதம் மாதிரி ஏழு புள்ள இருக்கிற போது எந்த பழ உள்ள வாங்க முடியும்? இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா. என்னடா பதில் சொல்றது? இப்பதான் ஒரு வழங்காத்தனையை வந்து போனானுடா, அதுக்கு என்னடா பதில் சொல்றீங்க? அவன் அத்த மகன், அதனால அனுமதி கொடுத்தோம். இனிமேலாவது வள்ளியை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சரிப்பா, சரிப்பா, சரிப்பா. வரமாட்டிக்கல, நான் தான் முள்ளால அடிச்சேன். எதுக்கு முள்ளால அடிச்ச? நீ எதுக்கு கண்ணால அடிச்ச? ஒரு குருவி இருந்தது, அடிச்சேன். ஏன்யா, குருவி இறந்துச்சேங்க, நான் தானே அங்க நின்றுட்டு இருந்தேன். அருமையா சிரிக்கிறியா?
என்ன நீ ஒரு குருவி தானே? நான் குருவி இல்ல, என் பேரு என்ன என்ன நீ ஒரு கண்ணத்தில் மட்டும் அடித்தாய, அடிக்க கூடாது இன்னொரு கண்ணத்திலும் அடித்து விட. அப்படியா? என் கண்ணில் பதிந்ததை போல் என் எண்ணத்திலும் பதிந்து விட்டால். தாத்தா, முற்றும் துறந்த தங்களுக்கு ஏன் இந்த தவறான எண்ணம் எல்லாம்? முற்றும் துறந்தவன் தான், ஆனால் இல்லை கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணத்தை மட்டும் துறக்கவில்லை. கல்யாணம் என்னையா இது? உனக்கு என்ன முதல்ல இந்த கழுத்தை வெளியே தள்ளுங்க. என்னமா வள்ளி, என்ன நடந்துச்சு? காலம் போற காலத்துல கல்யாணம் பண்ணிக்கணுமா? பண்ணிக்கிட்டுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? உண்மையா? கவுனர வயசான காலத்துல உனக்கே அந்த ஆசை? அதானே, ஏண்டி பாட்டி மஞ்ச குளிக்கிறேன்னு கேட்டா பழைய நினைப்படா பேராஞ்சி அந்த ஆசையா? என்ன விஜய் என்ன பாட்டி? நெத்தியில திருநீரு, நெஞ்சில நஞ்சு, கல்யாணம் ஆசையா? இப்ப சொல்லு பாப்பா. இப்ப என்ன விளையாட்டுக்கு சொல்வோம், எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம். அப்படியா தாத்தா, விளையாட்டுக்க சொன்னீங்க? ஆமாம், விளையாட்டுக்கு சொன்னதற்கே இப்படி என்னை அடித்து விரட்டினாயே. உண்மையிலேயே இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு கல்யாணம் நடக்க போகிறது, அதை சொன்னால் எப்படி விரட்டுவாயோ? எப்படி சொல்ல கொடுக்க அந்த பக்கம் போ. உங்களுக்கு தூக்கம் தெரியுமா? எங்க ரெண்டு பேருக்கு எப்ப கல்யாணம் நடக்கணும்னு என் கையை பார்த்து சொல்ல, சும்மா இருக்க மாட்டேன். என் கையை பண்ண உன் கல்யாணம் நடக்க வேண்டும் என்றால் வள்ளியின் கையை பார்க்க வேண்டும். வள்ளி கொஞ்சம் கையை காமிய, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஒண்ணு வேண்டாம் வள்ளி, வரி வரி வரி, உனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ல. எனக்கா கொஞ்சம் கையை காமிய? முடியாது பாத்தியா, நான் உங்க அண்ணன் இல்ல, என் தங்கச்சி தான். நீ வள்ளி கண்ணு இது கை இல்ல தலை பாரு, இது கையில் எங்களுக்கு தெரியாதா? தாத்தா, தங்கச்சி கையில எனக்கு தாலி பாக்கி உண்டான்னு பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் அவஸ்தப்படுறான் கலவம் விளையாடிக்கிட்டு. முட்டாள் சரவணம் போவா, சொல்லடா முருகா, இந்த சுந்தரி பெண்ணாளந்து புள்ளிவான் வயத்தில்தானே புதல்வியாய் பிறந்ததுண்டு. மன்னவன் நம்பி கண்டு மகளாக ஏற்றுக்கொண்டு கணவனை தேடிக்கொள்ள கன்னியை திணைப்புணத்தில் காவலாய் வைத்ததுண்டு. உண்டு உண்டு. முருகனை மணக்கச் செய்ய முனிவன் போல் ஒருவன் வந்து தரகுக்கு வந்ததும் உண்டு, தடுத்து நான் வெறுத்ததும் உண்டு. உண்டு உண்டு. வேடனும் ஒருவன் வந்து வேங்கை மரமாய் நின்று காடையை பிடிக்க வந்து கண்ணம் படுத்ததும் உண்டு. கேளியென்றெண்ணாதே கிள்ளையே வள்ளிப்பெண்ணே, இந்த வாலிப கிழவன் உன்னை மாலையே போட போறான். என்ன இடி இது இரு பக்கமும்? உண்மையை சொல்பவனுக்கு உலகத்தில் இந்த இடிதான் உண்டு. உதாரணமாக, புகழ் பெறப்போகிறவன் பிறப்பதற்கு முன்பே மற்றவனுக்கு அவன் மீது பொறாமையும் பிறப்பதுண்டு. ஓஹோ, அதனாலதான் சொன்னோ மரத்துக்கு எதிரி கரையா, மனுஷனுக்கு எதிரி பொறாமைன்னு. அதோட என்ன, பூனைக்கு எதிரி நாய போல. பூனை எதற்காக, யானைக்கு? என்ன? ஆமா, ஏன் எல்லோரும் இப்படி ஓடி ஒளிந்து கொண்டீர்கள்? ஆனை ஏன் பயப்படுகிறாய்? ஆனை நாங்க சின்ன மிருகத்தோட பழகிட்டா எங்களுக்கு பழக்கம். நீங்க சொன்ன மிருகத்தை சொன்னா வள்ளி உயிரே ஓட்டுறோம். எனக்கு ஒண்ணும் பயமில்ல. ஓஹோ, பயமில்ல. அப்படியா சமாச்சாரம்? வள்ளிக்கு யானை என்ன? பயந்துரு பயந்துரு வள்ளி, பயந்துரு வள்ளி. அந்த அந்த மிருகம் என்றால் உனக்கு பயமாக இருக்கிறதா? அந்த மிருகத்தை அடக்குவதற்கு எனக்கு ஒரு அருமையான மந்திரம் தெரியும். அப்படியா தாத்தா? தயவு செய்து எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் தாத்தா. சொல்லுகிறேன், தயவு செய்து சொல்லுகிறேன். என் அருகே வா. கல்யாணமா? கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மழையில வைக்கின்றான. உன் மந்திரம் வேண்டாம், தந்திரம் வேண்டாம். முடிஞ்சப்பாரு. அந்த தும்பிக்கு மந்திரத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதை நீ கத்துக்கிட்டா. அதுக்குள்ள அவசரப்பட்டிய வள்ளி, அந்த கிழமை என் காதை கடிச்சது மந்திரம் நினைச்சீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். அப்படியா கேட்டான்? எனக்கு தங்கச்சி எல்லாருக்கும் மச்சனுச்சியா? அந்த கிழவனை போய் நாங்கெல்லாம் எனக்கு இருக்கோம். அதுதான் கிடையாது.
இப்பவே போய் அந்த கணவனை என்ன செய்யலாம்? ஒண்ணும் பண்ண வேணாம், தாடிய பிச்சுடுவோம். ஐயா வலிக்குமே, இவ்வளவு எறும்ப அள்ளி அவன் முகத்துல கொட்டிடுவோம். துருந்தே சாகட்டும். எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் பின்னாடியே வாங்க? தைரியசாலி.